தோற்றத்தில் ஒரு பொலிவு இருக்கணும், அதை தீர்மானிக்கிறது நாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஆனால் பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு நம்ம அழகாக தெரியணும், அதை நம்மளால் தீர்மானிக்க முடியும். மற்றவங்க நம்மளை அவலட்சணமாக பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் நம்மளை நம்ம தயார்படுத்திக்க முடியாதா என்ன? முடியுமே. எவ்வளோ இருக்குது ஃபேஸ் க்ரீம்லாம் போட்டு முகத்தை நல்லா பளபளன்னு ஆக்கி, நல்லா காஸ்ட்லியான சாப்பாடெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம் அப்படின்னு சொன்னால், நல்லா ஷைனிங்காக ஸ்கின்னெல்லாம் அப்படியே பளபளன்னு மாறிடும். என்ன தான் தேய்ச்சி குளித்தாலும் அதுதான், நிறம் மாறாது, இயல்பாக இருக்கிறது தான். அழகுன்னு சொல்கிறது முகத்தில் இல்லையே, அதைத்தானே சொல்ல வராங்க. உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இயல்பாக இருக்கணும். ஆனால் அழகாக இருக்கிறவங்க எது பண்ணாலும் அதை ரசிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தான் ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்களை செஞ்சாலும் முகத்தில் லட்சணம் இல்லை அப்படின்னு சொன்னால் வெறுத்து தான் போகிறாங்க. சில பேர் குறப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் கவர்ச்சியை தான் விரும்புகிறாங்க, அழகை தான் பார்க்குறாங்க, அதைத்தான் நாகரீகம்னு நினைக்கிறாங்க. அது இல்லாத இடத்துல என்ன தான் பெரிய சாதனை பண்ணாலும் பெருசாக யாரும் இம்ப்ரெஸ் ஆகிறது இல்லைன்னு. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அழகை காட்டுறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனால் நல்ல நடத்தையால் தன்னுடைய செயல்பாடுகளால் ரொம்ப பிரம்மாண்டமாக ஜொலித்தவங்க வரலாறாக மாறி போயிருக்காங்க வாழ்க்கையில். அதில் எத்தனை பேர் அழகாக இருக்காங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அழகு உணர்ச்சி எல்லாம் மறைஞ்சு போயிடும், வயது ஏற ஏற எல்லாமே குறைஞ்சி போகும். ஆனால் இங்கே சாதனையாளர்களாக நினைச்சிருக்கிறவங்க, பெரிய தலைவர்களாக மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வெறும் அழகால் மட்டுமே சாதிக்கலாம் அந்த காரியங்களை எல்லாம். அழகுங்கிறது நடத்தையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை தான் பெரியவங்க அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாங்க. அதனால் யாரையும் ஏற இறங்க பார்க்காதீங்க. எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனசு அழுக்காக இருக்கிறப்போ முகத்தில் அழகு இருந்தாலும் அது அசிங்கம்தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இது ஹலோ எஃப்எம் 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் மாயா, யதார்த்தம் பேசும் உறவுகளின் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கு வந்தாச்சு மாயா. இணைந்திருப்போம். இது டைரி ஹலோ எஃப்எம் 106.4. சாதிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கோம். சில பேரை வாழ்க்கையில் நானும் முன்னுக்கு வந்துட்டேன் பார் அப்படின்னு ஜெயிச்சு மூக்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. சில பேர் பேசிய வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட காத்துக்கிட்டு இருக்க வைக்கிது. நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு எனக்கான ஒருத்தவன் கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி பயணப்பட்ட காதலிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவன் முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டணும், இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு வருத்தப்படணும். அந்த உத்வேகத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. கைவிட்டுட்டு காரணம் என்னன்னு சொல்ல தெரியாமல் ஏதேதோ மழுப்பி, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, என் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, மாமாவுக்கு பிடிக்கல, மச்சானுக்கு சரிப்பட்டு வரல, நகை நட்டு பெருசாக எதிர்பார்க்குறாங்க, அப்பா அம்மாவும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு கவலையாக இருக்குன்னு எமோஷ்னலாக ஏதோ சொல்லி காதலியை கலட்டி விட்டுட்டு வாழ்க்கையை பார்க்க போனவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தவன். இப்படி வாழ்க்கையில் பல்வேறு தளங்களில் சில முக்கியமானவங்க தனக்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதில் நானும் விதிவிலக்கு கிடையாது. என்ன மூணு பிள்ளைக்கு தகப்பன் ஆயிட்டேன், என் வாழ்க்கையில் நிறைவேறாத கனவு பலதும் இருக்குது, எத்தனையோ சினிமா கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன் ஒரு வாய்ப்புக்காக, நடிக்கிறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என்ன ஒரு உதவி இயக்குநராகவாவது சேர்த்துக்குங்க, இத்தனை வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு தேடி அலைஞ்சதில் எனக்கும் சில அனுபவங்கள் கிடச்சிருக்குன்னு, அதுக்கும் கூட லாய்க்கு இல்லை. கடைசியில் விவசாயம் மட்டும்தான் கை கொடுத்துச்சு. வாழ்க்கை போராட்டத்தை முன்னெடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த விவசாயம்தான். அது அரணாக இருந்து காப்பாற்றினதுதான் குடும்பம்னு ஒன்று எனக்கு அமைஞ்சுது. ஏதோ இன்றைக்காவது புத்தி வந்து விவசாயத்தை பார்க்க வந்திருக்கான பிள்ளை அப்படின்னு எல்லாத்தையும் முழுசாக ஒப்படைச்சிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அம்மாவும். ஏன் அப்படின்னா எனக்கு பொறுப்பு வரணும்னு, அடிபட்டு மீதிப்பட்டு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சு. மூணு பசங்கள் ஆயிட்டாங்க. ஆனாலும் ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் பேப்பரும் பேனாவுமா உட்காந்துடுறது. பெரிய கவிஞர் இவர், மனசில் கண்ணதாசன் நினப்பு, பாரதியார்னு நினப்பு, அப்படியே தோட்டத்தில் ஒரு கைத்துக்கட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே மரத்தை பார்த்துக்கிட்டு குயிலை பார்த்துக்கிட்டு மயிலை பார்த்துக்கிட்டு இவர் எழுதுகிற எழுத்துக்கு அப்படியே கரங்கி கிடக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு. எத்தனை பேர் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், என் பையன் ஒரு நாள் எடுத்து பார்த்து சொல்கிறான், இந்த குப்பையெல்லாம் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கீங்களான்னு.
என் பசங்க மூலமாக என் கனவு நிறைவேறும். ஆனால் இதையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் படித்து பார்த்துவோம், அறிவை வளர்த்துக்கோ, தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கோ, உனக்கு ஒரு ஆர்வம் வரட்டும்னு நான் எதையுமே திணிக்கலை, சம்மந்தமே இல்லை. என் பையன் அன்னைக்கு சொல்கிறான், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்குமான்னு, 500,000 கூட தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், என் கனவு நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், அப்பாவுக்கு அதில் ஒரு சின்ன வேஷம் தருவியா அப்பான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், என் கதைப்படி உங்கள் வயசுக்கு அதில் எந்த ரோலுமே கிடையாது, ஆனால் அடுத்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் யோசனை பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஹீரோவே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, தான் ஆடா விட்டாலும் சதா ஆடும், என் பிள்ளைக்கு அந்த கனவுடைய பகுதி இருக்குது, அவன் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வருவான். என்றைக்காவது ஒரு நாள் என் கனவுகள் மொத்தத்தையுமே எனக்கே தெரியாமல் அவன் நிறைவேற்றிக்கிட்டு இருப்பான், அவனுக்கே தெரியாமல் இது அத்தனையுமே அப்பாவுடைய கனவுங்கிறது தெரியாமலேயே அதையெல்லாம் அவன் நிறைவேற்றி வச்சுருப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மிஸ்டர் பன்னீர்செல்வத்துடைய டைரி பதிவு இது. தேங்க்யூ வெரி மச். டைரியில் இவ்வளோ எமோஷ்னலான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு இணைந்திருப்போம். இது டைரியில் எஃப்எம்னு ரொம்ப அசதி ஆகிட்டா உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுமா, ஆனால் அலட்டிக்காமல் இருக்கிறது இந்த மனசு. சில நேரங்களில் அதுதான் செல்மிஷம் பண்ணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த சிந்தனையை கொடுக்கும். ஆக வேண்டிய காரியம் கண்ணு முன்னால் நடப்போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த அழகை பார்த்து ஊர்வலத்தோட ஐக்கியமாக்கி தேரோடு நடக்கணுங்கிற மாதிரியான திமிரும் கலந்துருக்குமா. அப்புறம் எங்கேருந்து மனசு ஓய்வெடுக்கிறது, அப்புறம் எங்கேருந்து உடல் ஓய்வெடுக்கிறது, எதுக்குமே வாய்ப்பில்லை. ஆக வேண்டிய காரியம் கண்ணுக்கு முன்னால் நடந்துக்கிட்டு இருக்கு. அழகிய பார்த்துட்டா அப்படித்தான், ஓய்வே கிடையாது ஒரு நிமிஷம் கூட. இதயம் எப்படி இடைவிடாமல் துடிக்குதோ அது மாதிரி தானே, அட அதுதானே, அப்புறம் என்ன அது மாதிரி. ஆயுசுக்கும் அவளுடைய நினைப்பை சுமந்துக்கிட்டு அப்படித்தான் அந்த மனசு வாழ துடிக்குது. ஒரு நொடியும் சிந்தாமல் சிதறாமல் அவளுக்காக சேகரித்து வைத்தபடி எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கின்றது ஓய்வில்லாமல். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இஷ்டப்பட்டவளை எதிர்பார்த்து காத்திருக்கிறப்போ வாழ்க்கையில் எதுவுமே நஷ்டம் கிடையாது. துடிதுடித்து உன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் போதெல்லாம் என் இதயம் தவிக்கும் தவிப்பை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏக்கத்தோடு விழிகளும் காத்திருக்கும், சில நேரங்களில் கண்ணீர் சொரிந்தபடி. அது ஒன்னாலெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன்னா அந்த ரோட்டில் இருக்கிற தூசு துரும்பு ஏதாவது பட்டிருக்குன்னு உன் அடிக்க தான் தோணுது. சில நேரங்களில் இமை கொட்டாமல் உன் வரவையே எதிர்பார்த்து காத்திருந்ததுனால விழிகளில் கொஞ்சம் வழி எடுத்து கண்ணீர் சொரிந்திருக்குமோ இருக்கலாம், ஆனால் எதையும் காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை. நீ எப்போது வருவாய் என்று நன்றாகவே தெரியும், ஆனாலும் 2 மணி நேரத்திற்கு முன்பாக உனக்காக வந்து காத்திருப்பதில் இருக்கும் சுகம் காதலை எதை கொண்டும் நிரப்ப முடியாத அன்பே. உன் நினைவுகளை நெஞ்சில் சுமந்தபடி வாழும் ஒவ்வொரு நொடியும் அந்த தவிப்பை எவர் கொண்டும் நிரப்ப முடியாத அன்பே. நான் எப்போதும் கவிதை சொல்ல முயற்சிக்கவில்லை, உனக்காக காத்திருக்கும் தருணங்களில் என் இதயம் பேசும் வார்த்தைகள் எது உன் செவிகளில் விழும் என்ற நம்பிக்கையில். போச்சு, மூச்சுக்கு 300 தரம் இப்படியே சொல்லி சொல்லி அவள் அந்த ரோட்டு பக்கமே வரவிடாம பண்றதுன்னு முடிவே எடுத்தாச்சா, அப்படிதான் கேட்க தோணும். ஆனால் எந்த சலனமுமே இல்லாமல் அசால்ட்டு சேதுவாங்க நிற்கிற அவனை பார்க்கணுமே, அதெல்லாம் ஒரு அடக்கிய நிலா காலங்க. காதலை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அப்படிங்கிறது தான் ஏக்கமே. ஆனால் பார்த்துட்டா என்ன திமுறா ஒரு பார்வை லுக்கு விட்டுட்டு போகிறது. தட் மீன்ஸ் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தாண்டா அப்படிங்கிறத அப்படி தான் ரிஜிஸ்டரே பண்ணுறாங்களாம் அவங்க. பயங்கர குசும்பிங்க. ஆனால் நான் உங்களை சொல்ல இதயம் சொன்னதை சொன்ன இணைந்திருப்போம். இது டைரி அலோ எஃப்எம் 106.4. இவர்களின் பயோகிராஃபி. நினைவில் புதைந்ததை உணர்வில் பதிய நாம் இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம் 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்க கூட நான் மாயா, நம்ம கூட மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் பகிர்ந்துக்கிற டைரி பதிவு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 30 பவுன் நகை போட்டாங்க, சீதனெல்லாம் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு ஊர் முழுக்க ஒரே பரபரப்பான பேச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே டூப்ளிகேஷன் மாதிரி ரெண்டாக மாறிப்போச்சு.
ஒன்று தானே பயன்படுத்த முடியும். ஒரே நேரத்தில் ரெண்டு வாஷிங் மிஷின்லேயும் போடுறதுனாங்கன்னா ட்ரை கிளீனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஷின் நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்போ புதுசாக கொண்டு வந்த வாஷிங் மிஷின்றதுக்காக அதில் துணியை போட்டு துவைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் சொல்கிறா, உங்கள் அம்மா துவைச்சி கொடுத்தா தான் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிலே போட்டு துவைச்சிக்கிங்க. ஏ அது மிஷின் ரீ, அது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஒரு வாஷிங் மிஷின் கொண்டு வந்திருக்கேன்ல, அது தண்டத்துக்கு தானே இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம்ல. இல்லை அதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கொண்டு வந்த வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா மாட்டிங்களா, இந்த கேள்வி. அது சீலே பிரிக்கலை, தட் மீன்ஸ் அந்த பேக்கிங் அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், இந்த மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிப்பேர் பண்ணிட்டா. ஒரு நாள் இப்போது இந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, இனிமேல் அந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாமான்னு மெக்கானிக் வந்தார். 150 ரூபாயில் வேலை முடிஞ்சு திரும்ப அது ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் தூக்கி போட்டு உடைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்சிடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவள் கொண்டு வந்த எல்இடி எடுத்து மாட்டினான். இதெல்லாம் எதுக்கா அப்படின்னு கேட்டால், நான் கொண்டு வந்ததை பயன்படுத்தணும். சரி ஓகே, இவ்வளோ பொருளையும் இந்த வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு நாமளும் வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது, பேசாமல் இதையெல்லாம் ஒரு வீடு பார்த்து அங்கே வச்சிடலாமான்னு நான் கிளவராக யோசிக்கிறேன். நீ தனி கொடுத்தணும் போகணும் அப்படிங்கிறத டீசன் நான் அப்படி சொல்லவே இல்லை. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் மிஸ்டர், நீங்களாம் உங்கள் மனசில் அப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பளிச்சுன்னு தனி கொடுத்தணும் போகலான்னு சொல்கிறீங்க. அத்தை மாமா இங்கே கேளுங்க, உங்கள் பிள்ளைக்கு தனி கொடுத்தணும் போகணுமான்னு. ஏ இல்லடி, தனியாக வேறு ஒரு வீட்டை பார்த்து இந்த பொருள்லாம் வைக்கணும்னு சொன்னியா, அதுக்கு அர்த்தம் அதுதானேன்னு சும்மா ஒரு கிண்டல் பண்ணேன். நல்லா கிண்டல் பண்ணீங்க. இதே கிண்டலை நான் பண்ணால் எவ்வளோ சீரியஸ் ஆக்குவீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் எப்படி தனி கொடுத்தணும் போகலான்னு சொல்லுவீங்கன்னு சங்க எடுத்து ஊத ஆரம்பித்தேன். அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. என்னப்பா நடக்குது அப்படின்னாங்க. பாருங்கள் மாமா, கொஞ்சம் கூட உங்களை பற்றி யோசிக்காமல் தனி கொடுத்தணும் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்ப்பா, உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதுன்னு, அதை ஏன் உன் பொண்டாட்டி மூலமாக எங்ககிட்ட தெரியப்படுத்துகிற, என்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் தனியாக போகிறேன்னு சொன்னேன், நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஆ அவ்வளோதான், இதோ மாமாவே சொல்லிட்டாங்க. ஓ அதனால தான் இதை பிளான் பண்ணி தான் இருக்கீங்க. நான் அத்தை மாமாவோட இருக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே, எனக்கும் ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. மாயா கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? வாழ்க்கையில் ஒரு முறை ஆனால் போதுமாயா? 10 ஆஸ்காரை ஒன்றா வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட்டை பக்கத்திலே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் இயல்பாகவே வரும். ஸோ கோபிகிருஷ்ணனுடைய கண்ணீர் கதை தொடர்கிறது. இணைந்திருப்போம் இது டைரி அளவு. மனதின் பகிர்வு, நினைவுகளின் பெட்டகம், டைரி. ஹலோ எஃப்எம் 106.4 டைரி. இதுவும் ஒரு வகையான சாமர்த்தியம் தான். யாருடைய மனசும் கஷ்டப்படாது, யாரையும் வம்பிழுத்து தேவையில்லாமல் வேதனைப்படுத்தி பெற்றவங்களை அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது சில பெண்களுக்கு இயல்பான சுபாவமாகவே இருந்திருக்கு. ஆனால் அப்படி எதையுமே யோசிக்காமல் எத்தனை ஒரு விளையாட்டா, யாருடைய மனசும் புண்படாதபடி எத்தனை சாமர்த்தியமாக உங்கள் மனசில். சரி ஓகே, உங்கள் மனசில் இல்லை தான், நீங்கள் சும்மா சொன்ன ஒரு வார்த்தையை மட்டுமே அழகாக ஒரு டிசைன் பண்ணி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டர் கோபி, என்ஜாய் பண்ணுங்க, அவங்களுடைய சந்தோஷமும் முக்கியம் தானே அப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கு பாவம் கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. ஒரே ஆம்பளை பிள்ளை, என் அப்பா அம்மாவுக்கு என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது, நீ இப்படி தனி கொடுத்தனம் போகணுன்னு நான் இப்போவும் சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயம் என் மைண்டில் இல்லவே இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் அப்பாவும் எப்படா இவனை கலப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. ஒருவேளை நான் இருக்கிறது பிடிக்கலையாங்க உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். நம்ம போயிடலாமா, இதுக்கு மேலே நீ என்னென்னலாம் ட்ராமா பண்ண போறியோ தெரியலையே அப்படின்னு தனியாக போயாச்சு மாயா. அவ்வளோதான், வீடு எவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படின்னு. இந்த பொருள் தான் அங்கேயும் இருந்துச்சு, அப்போல்லாம் வீடு அசிங்கமாக இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்டேன். பார்த்தீங்களா, 1-2 பொருள் இருக்கிறப்போ அது ஏதோ ஷோரூமில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நமக்கே நமக்குன்னு எவ்வளோ அழகாக, இதே சொந்த வீடாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும், அதுக்கு எங்கே போகிறது? ஏன் இதெல்லாம் என்ன, இதோ இன்றைக்கி 10,000 ருபீஸ் நம்ம ரெண்ட் கொடுக்க போகிறோம். இதையெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறப்ப இதே வீட்டை நம்ம ஒரு லோன் போட்டு சொந்தமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதை இஎம்ஐயாக கட்டிட்டு போகலாமேன்னு அடுத்த அணு குண்ட வீசுறதுக்கு நம்ம வடகொரியா தயாராக இருக்குங்க அப்படிங்கிறார். அது ஏங்க, சும்மா இருக்கிற அந்த சின்ன பிள்ளையை சீண்டி விடுறீங்க, இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு, இப்போ திரும்பவும் கொரியன் இஷ்யூ எதுக்கு? உங்கள் வீட்டில் மேடம் சூப்பராக உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பாகுபலியாக நிற்பீங்கன்றது தெரியுது, என்ஜாய் பண்ணுங்க
அப்படி ஒரு தேவசேனையை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கன்கிராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எந்திருப்போம், இது டைரி. ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ எஃப்எம் 106.4 டைரி, மனதின் எண்ணங்கள், மாய நதியாய் டைரி. வழக்கத்துக்கு விரோதமாக வானிலையில் ஒரு சின்ன மாற்றம். அதிகாலை பொழுது அத்தனை அழகாக அவள் பார்த்ததே இல்லை. கோலம் போடும் ஆசையோடு தான் வாசல் வந்து சேர்ந்தான். ஏக்கம் என்னவோ கண்களில் தேங்கி இருந்ததுனாலேயோ இல்லை முந்தைய நாள் இரவில் மிச்சம் வைத்த அவனுடைய நினைவுகளோ தெரியல. சாலையை வெறித்து பார்த்தபடி தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன், நீ என்ன பைத்தியமா? அதான் மழை பெஞ்சு ஈரமாக இருக்குல்ல, அப்புறம் என்ன தண்ணி தெளிச்சுக்கிட்டு? சாரி. அம்மாவுக்கு அழகாக ஒரு பதில சொன்னதாக அவன் நினைக்கிறான். அவசர குளத்தில் அள்ளி தெளித்தது, ஆனால் அது கூட அழகாக தான் இருக்குது. அவனுடைய நினப்பு மனசில் சுமந்துக்கிட்டு அவள் போட்ட கோலம் வழக்கத்தை விட வித்தியாசமாக அவள் கிளம்பிட்டு ஆசிக்கிறான். அவன் காத்திருப்பான் அப்படிங்கிற அந்த நினப்போட, கண்டிப்பாக எனக்காக பார்த்துருப்பான் அப்படிங்கிற நினப்போட. அன்னைக்கு பார்த்து பாருங்கள், பயபுள்ள மழை வர மாதிரி இருக்குது, இன்றைக்கி அவள் வருவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பில் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அவனை காணும். கொடை பிடிச்சிக்கிட்டு நனையாமல் வந்தவ அவனை காணாத ஒரு பதற்றத்தில் கொடையை மடக்கிட்டு வானத்தை ஊத்து பார்த்தா பாருங்க, சத்திய சோதனை. இப்படித்தான் பசங்க சில நேரங்களில் அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிடுறது. தொடுவானம் கண்ணீர் சிந்தியது அப்போது. அவள் வெறித்து பார்த்தபோது அதுவும் கூடவே சேர்ந்து கண்ணீர் வடித்தது அவளா வானமா தெரியாது. ஆர்வத்தோடு அவன் ஓடி வருகையில் அவள் ஆனந்தத்தில் வடித்த கண்ணீர் என்றே எடுத்துக்கொள்வோம். சிந்திய மலைத்துளியோடு அவள் செந்நீரும் கண்ணீராய் மாறி கரைந்து விட்டது. எதிர்பார்ப்புகள் நிறைய வைத்தபடி மலர்கொத்துக்களோடு அவன் வந்த சாலை இப்போது அவனுக்காக கண்ணீர் சிந்தி காத்திருக்கின்றது. காதலை அடையாளம் கண்டு கொண்ட மகிழ்ச்சியில் அவள் வடித்த கண்ணீர் என்றே அர்த்தம் கொண்டான். அது ஒரு அழகிய மழைக்காலம். காதல் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த நொடி வானில் பரவச பூக்கள். அவள் மனதிலும் அவன் மனதிலும் செல்லமா அவங்கிட்ட கோபிக்கணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ லேட்டு அப்படின்னு. இல்லை மழை வருது, அதான் உனக்காக கொடை கொண்டு வந்தேன். எங்கே இருக்குன்னு பாக்கெட்டில் மடித்து வச்சுருந்தான் பாருங்க. ஏன் அதை பிடிச்சிட்டு வரக்கூடாதா? அவன் மனதிற்குள் மழை அடித்து பல காலம் ஆனதுனால முழுக்க நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். அதனால் இந்த சிறு தூரலுக்கெல்லாம் அசரவே மாட்டான். அவன் கொண்டு வந்த கொடை அவளுக்காக. பாருங்களேன், அவளுக்கு கொடை பிடிக்க நினச்சவன் அவனை மறந்துட்டான் பாருங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அவள் வேறல்லவே. இதயம் அதை தான் சொல்கிறது. இணைந்திருப்போம் இது டைரி. உணர்வை வருடும் பதிவுகளோடு இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம் 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் மாயா. நம்ம கூட மிஸ் கீர்த்தனா பகிர்ந்துக்கிற டைரி பதிவு. உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு போட்டியாக தான் இதை நான் பார்க்குறேன். எனக்கு முறை இருக்குது, நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு நீங்கள் உங்கள் பெண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு ஜிம் மாஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து பெண் கேட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இவரெல்லாம் பார்த்தா துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போவார். தெரிஞ்ச விஷயந்தான். எதிர்த்து நின்று பேசணுன்னாலே கஷ்டம்தான். ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போனால் கூட ஒத்தாலாக நின்று சமாளிக்கிற அளவுக்கு எதிர்க்க எல்லா வகையிலுமே ஸ்ட்ரென்த்தான ஒரு கேரக்டர். நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வரன். என்ன தான் உரிமை இருக்குன்னு முறைப்படி வந்து பெண் கேட்டாலும் நல்ல பையன், அவன் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. உடம்பு பார், சும்மா அப்படியே பீம மாதிரி இப்படி தான் இருக்கணும். அவனுடைய மனசு மாதிரி அவன் உடம்பும் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னு. இவனை விட என் ஆளுக்கு மனபலம் அதிகம், புத்திசாலித்தனம் அதிகம் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்க தனுஷ் மாதிரி இருந்தாலும் வேலையெல்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது நம்மளை கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும்
பழகிறத எங்கேயோ பார்த்துட்டு தான் திடீர்னு அவர் வந்து வீட்டில் பெண் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இனி என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, நீ என்ன பண்ண போகிற கதிர் அப்படின்னு நான் கேட்டேன். கீர்த்தனா, ஒரு விஷயம் எப்போவுமே மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது தான் இறுதியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடக்கூடாது. பார்த்த வரைக்கும் அது அந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது. இதை தாண்டி எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில், இன்னும் நடக்க போகிறது எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதை வச்சே முடிவு பண்ணிடக்கூடாது. விளங்கிட்டோம், நீ பேசாமல் இருந்தா ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பேசுறத பார்க்குறப்போ பயங்கர பயத்தில் உளர்ற மாதிரி, எங்கே கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமாக கலக்குறீங்க போங்க. எனிவே, கதிருக்கு ஏதாவது ஊக்கம் உற்சாகம் ஊட்டச்சத்து ஏதாவது குறைபாடு இருந்தால் அடுத்து என்ன செய்யணுமோ, அது போலியோ ட்ராப்ஸ் அடுத்து எப்போ போடுறாங்கன்னு பார்த்து அதை கொஞ்சம் போடணுமாயா, அதுக்கப்புறம் ஏதாவது வேக்சினேஷன் கேம்ப். ஏன் அப்படின்னா அவனை அவ்வளோ சுலபத்தெல்லாம் விட்டுற முடியாது. எதிர்க்க ஜிம் மாஸ்டர்னா இன்னும் ஆமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி யாரும் வந்து நிற்கட்டும், யாரெல்லாம் ஃபோனு ஊதி விட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு அப்படி ஒரு மாஸ்டர் பிரெயின் பாருங்களேன், செம கலக்கலக்க போகிறான் பாருங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்கு அந்த பைல்வான் நோஸ் கட்டாக்க போகிறான்னு தெரியல. எங்கள் அப்பாவையும் அப்படி நிமிஷத்தில் தூக்கி போட்டு கண்டிப்பாக ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜுக்காவது அவன் ஒரு ஐடியா பண்ணுவான். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஈஸியாக சிம்பிளாக எது முடியுமோ அதை யோசனை பண்ணிக்கிட்டு ரெண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வேற பயங்கர பில்டப் வேறு அவருக்கு. இனிவே சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் ஹாப்பி தாங்க. தேங்க்யூ வெரி மச் கீர்த்தனா. இணைந்திருப்போம். இது டைரி அலோ எஃப்எம் 106.6. ஹலோ எஃப்எம் 106.4 டைரி. உயிரும் உணர்வும் இதயமாக. கைப்பிள்ளையாகவே இருக்கிற ஒரு ஆண்மகனும் பச்சை பிள்ளையாகவே இருக்கிற ஒரு பெண்மகளும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மா பேச்சை கேட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆடணுன்னாலும் அந்த பச்சை பிள்ளை தயாராக இருக்கும். கைப்பிள்ளையை பற்றி சொல்ல தேவையில்லை. எப்பா ஆர்னிக்ஸ் போட்டு ஆற்றி தட்டுமா அப்படின்னா அப்படின்னு தலையாட்டுற கண்டிஷனில் தான் இருக்கும் 25-26 வயசு ஆனாலும். என் அம்மா என்னை எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தா எப்படி இருக்கும். எங்கள் அம்மா மட்டும் என்னம்மா, எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு கொடுத்து நான் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் என்னை பல்லு விளக்க வச்சு அவங்களே தலைக்கு ஊற்றி அப்படியெல்லாம் பார்த்துப்பாங்க. இங்கே தான் யாரும் என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணாக இருந்தா இருக்கே இந்த சொசைட்டியில் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்த பல பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசித்திரமாக தான் இருக்குது. ஒரு ஆண்மகன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? ரொம்ப கம்பீரமான ஒரு பெண், அவனை அவள் ரூல் பண்ணணும். அந்த குடும்பத்தோடைய எல்லாத்தையுமே பொறுப்பாக எடுத்துக்கிட்டு பண்ணாமல் வாழ்க்கையில் தனக்குரிய பொறுப்பே அதுதான் நினச்சி பண்ணுற ஒரு பொண்ணு. அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டா அந்த காதலோடைய அளவே வேறு, அது வேறு மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணும். வாழ்க்கை முழுக்க அவளுக்கு அடிமையாக இருந்து சேவை பண்ணணும்னா கூட அவன் தயாராக இருப்பான். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? தன்னை ஒரு பச்சை பிள்ளையாவோ இல்லை நான் உன்னை குழந்த மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்கிற ஒரு புருஷனையும் ஒரு பெண் பெருசாக விரும்புவாளான்றது எனக்கு தெரியாது. ஆண்மகனுக்குரிய அத்தனை கம்பீரமும் இருந்து மனைவிக்குரிய எல்லா மரியாதையையும் கொடுத்து அவளை தாங்க தாங்கன்னு தாங்குற ஒருத்தன், கண்டிக்க வேண்டிய விஷயத்துக்கு கண்டிச்சும் அரவணைக்க வேண்டிய விஷயத்துக்கு அரவணைச்சும் மனைவியை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய ஒரு புருஷனாக இருந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒருத்தன் கணவனை அமைஞ்சா எத்தனை அழகாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அவளுடைய கனவு, இது ரெண்டும் ஒன்று சேரும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய கனவுமே. இப்போ எதுக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஷைலு பகிர்ந்துக்கிட்ட ஒரு டைரி பதிவு. என் ஹபி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ இன்னும் குழந்தையாகவே இருக்க, இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு குழந்தை தேவையா அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உன் அம்மா இருக்காங்கன்ற தைரியத்தில் நீ இருக்கிற, நீ வளர்ந்த விதமே சரியில்லாமல் இருக்கணும் போது நமக்கு பிறக்கிற பிள்ளையும் தப்பாக தான் வளருமோன்னு ஒரு கவலையாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு தள்ளி போட்டார். எனக்கு புரியவே இல்லை, ஆனாலும் இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக இருக்குன்றதுனால நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இதையெல்லாம் படிக்கிறப்போ சில விஷயங்கள் தோணுச்சு, அதுதான் பொதுவாக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். டைரி நிகழ்ச்சி பற்றிய கருத்து விமர்சனம் இருந்தால் maya@fm.in இந்த மெயில் ஐடியில் பகிர்ந்துக்குங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நண்பர்.